பெண்கள் வந்து அதிகமா அடிக்ட்னஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு சோசியல் ஆப் சொல்ல போனா வந்து மியூசிக்கலி. இந்த ஆப்பை பத்தி எல்லா முழுமையான ஒரு விவரங்கள் அது மட்டும் இல்லாம தாரத்தப்பட்ட கிளியர் அளவுக்கு இதை பத்தி உள்ள உண்மைகள்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்க வீட்டில் உள்ள பெண்கள் இருக்கிறாங்களா இல்ல காலேஜில் போற பொண்ணுங்க இருக்கிறாங்களா யாரா இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வரும், ஆனா வந்து உண்மை இதுதான். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பத்தி நம்ம லைக் பண்ண ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. மேக்கும் இந்த வீடியோ மனசார ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மியூசிக்கலி ஆப் ஒன் ஆஃப் த பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்கான ஆப் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து அதுல உள்ள ஒரு ஹைப்பே வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா வந்து டெய்லி காலையில ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்ல போய் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்களோ இல்லையோ, மியூசிக்கலில் வந்து காலையில வந்து புதுசா ஏதாச்சும் வந்து ஒரு புது புது சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து புது புது கோலங்கள் வந்து இடம் பிடிச்சிட்டு தான் இருக்கு. அதுல வர ஒரு ஃபாலோவர்ஸ், அதுல வர ஒரு கிக்குக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வந்து அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறேன். அப்பதான் வந்து தெளிவான ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த மியூசிக்கலை யூஸ் பண்றவங்களும் சரி, இல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்க பாக்குறவங்களுக்கு வந்து மியூசிக்கலி ஏன் உருவாக்கப்பட்டது, என்ன மாதிரி உள்ள நிலைமையில வந்து இப்ப மியூசிக்கலி வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி முழு விபரங்கள் தெரியும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டை வந்து கவர் பண்றதுக்கு வந்து எது மாதிரி மார்க்கெட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்களா, இந்த சோசியல் மீடியா இல்லைனா வந்து இமெயில் ரூபத்துல மக்களுக்கு வந்து எந்த ரூபத்துல வந்து அவங்க வந்து ஈஸியான விதத்துல வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நம்ம யூடியூப் மீடியாவை எடுத்துங்க, அது மாதிரி ஒரே ஒரு சொல்லப்போனா ஸ்தலத்தை தான் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மெத்தட்ல தான் வந்து மியூசிக்கலி ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இத்தனை நாளா வந்து எல்லாருமே வந்து மியூசிக்கலி ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக்கலி ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து டப் ஸ்மாஷ் செஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு சேலஞ்சை வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன், மியூசிக்கலி ஆப்ல வந்து அவன் வந்து உங்களை வந்து வீடியோ சொல்லி நீங்க வந்து அதுல ஒரு சந்தோஷம் அடையிறதுக்கு அவனுக்கு என்ன லாபம், அது யாராச்சும் உணர்ந்தீங்களா? அவனுக்கு என்ன ஆக்சுவலி லாபம் என்ன பாத்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து மியூசிக்கலி சைன் அப் பண்றீங்களோ உங்களோட போனோட முகவரி எல்லாமே வந்து திருடப்படுகிறது. ஏன்னா வந்து நீங்க என்னைக்கு வந்து மியூசிக்கலி சைன் அப் பண்றீங்களோ உங்களோட லாகின் அட்ரஸ் அது மட்டும் பாஸ்வேர்ட் இமேஜ் அப்புறம் கேமரா உங்களோட எல்லாத்துக்கும் நீங்க அலோ கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட முழு விவரங்களும் அவங்க கையில இருக்கு. நீங்க போன் ஆஃப்ல இருந்தா நெட் ஆன்ல இருந்தாலும் உங்களோட டேட்டா வந்து அவன் திருடிட்டு தான் இருக்கான். இந்த திருடுறதால அவனுக்கு என்ன லாபம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஒரு மல்டி நிறுவனம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்கலில தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மியூசிக்கலில தான் வந்து ரீசெண்டா வந்து யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கிறாங்க, இப்ப யாரெல்லாம் மியூசிக்கலில வந்து தினமும் பாத்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் பேசலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா நடுவு நடுவில் ஏதாவது சேலஞ்சஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க மியூசிக்கலில பாக்கலாம், நீங்க மியூசிக்கல இப்ப போன தர பாத்தீங்கன்னா கூட ஷவுமியோட நோட் ஃபைவ் வந்து யாரெல்லாம் வந்து ஷவுமியோட நிறுவனத்தோட நோட் ஃபைவ் வந்து நீங்க வின் பண்ணணுமா, இது மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நோட் ஃபைவ் போன் ஷவுமியோட போன் இது மாதிரி கொக்கோ கோலா சேலஞ்ச் எதுக்கு வந்து அந்த நிறுவனம்லாம் வந்து மியூசிக்கலில வந்து ஸ்பான்சர் பண்ணணும், உங்களை வந்து எதுக்கு வந்து இது மாதிரி ஆபு ஆபுன்னு டான்ஸ் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு முதல்ல லாஜிக் இருக்கணும். உங்களுக்கு வந்து நல்ல நீங்க வந்து ஒரு அந்த மியூசிக்கலில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகுறீங்க, நல்ல வருமானம் பண்றீங்கன்னு சொன்னா ஓகே அதை நம்ம ஒத்துக்கலாம், ஒரு ஏனிங் தரேன். அதுல ஒண்ணுமே கிடைக்காம அவனுக்கு தான் நம்ம வந்து பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க முதல் விஷயம். அதுக்கடுத்த விஷயம் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மியூசிக்கலில வந்து முழுமையாக வந்து டேட்டா திருடப்படுகிறது. நீங்க வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களோட போன்ல எல்லாத்தையும் ஆக்சஸ் கொடுக்கறதால அந்த டேட்டா வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து விற்கிறான். இது உண்மையான தகவல், இது வந்து மியூசிக்கல் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நடுவில் பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்கல் வந்து பல தரப்பான சேலஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து கையை திருப்பும் போது வந்து ட்ரெஸ் மாறுற மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பேன் முடிக்கிற மாதிரி அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அதுல வந்து பல லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து காசு மலை கொட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலான கேள்வி பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்கலி வந்து எந்த விதத்துல வந்து பெண்களை பாதிக்குதுன்னு நான் வந்து சொல்றேன். பெண்களை எப்படி பாதிக்குது பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வந்து நார்மலா மியூசிக்கலில வந்து நீங்க வந்து எவ்வளவுக்கு சர்ச் பண்ணாலும் பாத்தீங்கன்னா வந்து 70% ஆஃப் பெண்கள் மட்டும்தான் அந்த மியூசிக்கலை அடையாளம் தெரியும். அந்த பெண்களை தான் அவங்க வந்து எப்படியோ அவங்க வந்து மயக்க அந்த மியூசிக்கலைக்குள்ளார வச்சிருக்கிறதாலதான் நிறைய ஆண்கள் வந்து அதை வந்து அவங்க ஈர்த்து வந்து அந்த மியூசிக்கலி பார்க்க வராங்க. அவங்க தப்பா வந்து நடத்தல, அவங்க தப்பா நடந்துக்கல, அவங்க டப் ஸ்மாஷ் செய்யறாங்க, டப் ஸ்மாஷ் பண்றாங்க, போடுறாங்க. ஆனா வந்து ஒரு பகடுக்காய் மாதிரி அவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அடிக்ட்னஸ் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் பொண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு நார்மலா யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுருந்துச்சு. அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் மியூசிக்கலி மாறிச்சு. மியூசிக்கலி எதார்த்தமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணிச்சு, இது மாதிரி நான் இது மாதிரி நான் மியூசிக்கலி டப் ஸ்மாஷ் பண்ணிருக்கேன், சூப்பரா இருக்கேன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிச்சு. சரி ஒரு நாள் வீடியோ போட்டுச்சுன்னு சொல்லிட்டேன். டெய்லி காலையில பார்த்தா ஸ்டேட்டஸ்ல வந்து அந்த அந்த பொண்ணு போடுற மியூசிக்கல் என்னென்ன நடிக்குதோ அதே விஷயத்த டெய்லி 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 ஸ்டேட்டஸ்ல வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதால ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு ஹைப் உருவாகுது. ஹைப்னா வந்து இப்போ நார்மலாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து தன்னை தான் வந்து அழகாக இருக்கிறது வந்து யாராச்சும் மற்றவங்களுக்கு காட்டணும், அது வந்து இயற்கையில் ஒரே ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து அதே பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக்கலி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரமாக வந்து அதை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. மற்றவங்களோட வீக்னஸ் உபயோகப்படுத்தி அதுக்குள்ளார வந்து அந்த ஆப்புக்குள்ளார வந்து எல்லா தரப்பான மக்கள் வந்து அதுக்குள்ளார வரணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளான் பண்ணி தான் அந்த மியூசிக்கல் ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து மியூசிக்கல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா கரும பிடிச்சது வந்து மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா வந்து பொண்ணுங்க இருக்கிற லைவ்ல தான் அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கு. அது அந்த அந்த லைவ் 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து 18+ லைவா மாறிடும். ஒரு மாதிரியான சேர்க்கைகள், சட்டை இப்படி இருக்கு இப்படி இருக்குதான் பார்த்தா நம்மளுக்கு உண்மையா சொல்ல போனா நம்ம அக்கா தங்கச்சிங்களோட இருந்திருக்கும், அம்மாவோட இருந்திருக்கும், எல்லாரும் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு வயித்தறிச்சலா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு அடிக்ட்னஸா போயிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ செய்யற முத காரணம் எனக்கு வைக்கக்கூடிய ஒரே கருத்துனா மியூசிக்கலையால சொல்ல முடியுமா நான் இவங்க வீடியோ போடுறதுக்கு நான் வந்து பணம் நான் வந்து கொடுக்குறேன், வியூவர்ஸ் பாக்குறதுக்காக நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களா? சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட தான் ரன் ஆகணும். ரொம்ப விபரீதத்தோட ரன் ஆகுறது வந்து இது பெரிய பெரிய தப்பு. ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை மியூசிக்கலையில பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து அவங்க வந்து ஒரு பிசினஸா பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இல்ல நார்மலா உள்ள சின்ன சின்ன காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஹைப்பை காட்டுறதுக்காக ஒரு பெரிய ஒரு அடிக்னஸ் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல அதிகம் பேர் வந்து இப்போதைக்கு வந்து இந்த மியூசிக்கல் ஆப்பை வந்து ரொம்ப அளவுக்கு வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லி எந்த விஷயங்களும் தெரியாம வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க நான் சொல்றேன். ஏன்னா வந்து அது ஒரு உண்மையான ஒரு சைனீஸ் நிறுவனம், அது வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். கார்ப்பரேட் நிறுவனம் வந்து கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், நம்மள வந்து பகடுக்காய் மாதிரி ஆசைப்படும். இதுல இருந்து 2-3 பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணுவீங்க, கீழே கமெண்ட்ல பண்ணுவீங்க, உனக்கு என்ன அதுல குத்து கூடாது, நாங்க தானே பாக்குறோம், நாங்க தானே செய்யறோம்னு சொல்லும் போது வந்து அதை பார்க்கக்கூடிய நண்பர்களோட உங்களோட பார்வை வந்து ஒழுங்கா இருக்கும்னு தான் சொல்றேன். நம்மள வந்து தப்பான பார்வையில கண்ணோட்டத்துல வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதுல வரும்போது வந்து மியூசிக்கலில ஜாயின் பண்ணும்போது நார்மலா வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹைப்னஸ் மாறின அப்புறமா மென்டாலிட்டி மாறின அப்புறமா நம்ம மியூசிக்கலில நம்ம வந்து வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு போக்கு வந்து ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஆழமா வந்து பலமான முறையில நான் வந்து சொல்றேன். அதனால இதோட ஆழமான கருத்து உங்களுக்கு நான் வந்து சொன்ன விஷயம் வந்து நீங்க உள்வாங்கிருப்பேன். ஹோப் இந்த வீடியோலேருந்து ஒரு புரிதல் கிடைச்சு நினைக்கிறேன். அதிகப்படியுமா இந்த மியூசிக்கலி இந்த லைவ் அது போலலாம் அவாய்ட் பண்ணீங்க, ஏன்னா அதுதான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கா, யூடியூப்ல வந்து வீடியோ போடுங்க. யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு உலகமே பார்க்கும். நீங்க மியூசிக்கலில் வீடியோ போட்டீங்கன்னா மியூசிக்கலில் உள்ள ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால யூடியூப்ல வந்து வீடியோ போடுங்க. நீங்க வந்து நல்ல நல்ல டேலண்ட் காட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ஏதாவது சான்ஸ் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நான் பண்ணக்கூடாது சொல்ல, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதால பின்விளைவுகள் என்ன பண்ணுங்க, இதால வந்து டெய்லி வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதிகம் பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால வந்து ஹோப் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதனால இன்னும் இந்த வீடியோ யாராவது லைக் பண்ண மாதிரின்னா உடனே லைக் பண்ண மாதிரி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே கிரெட்கல பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ப்ரெஸ் பண்ண வந்தாங்க. இந்த வீடியோ வந்து மனசார எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோ நீங்க வந்து இந்த வீடியோக்கு நான் வந்து யார் வேணா டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல வாட்ஸ்அப்ல எதுல வேணா போட்டுங்க. யாருக்குமே அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் நான் கொடுக்க மாட்டேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து நான் வந்து தனிப்பட்ட விதத்துல அதை பார்க்கும் போது எனக்கு வந்து எந்த கடுப்பு வெறுப்பு இல்லை. ஆனா ஒரு பெண்களை வந்து அது போதையா வந்து உபயோகப்படுத்துறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆதங்கமா இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ வந்து முழுமையான விதத்துல உங்க சொல்லி வைக்கிறேன். அதனால வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நன்றி சேங்க. பாய்.